ஹோட்டல் ஆரம்பிச்சு விடலாம்ங்க. கஸ்டமர் கூப்பிடுறதாங்க, கஸ்டமர் வர்றான் பார்த்தேன். எவ்வளோ நேரத்துக்கு நம்ம வெளியே போட வச்சுட்டு நிற்கிறது? வாங்க சார், வாங்க சார். வயசு பசங்களுக்கு வாழைப்பூ தோசை, ரவுஸ் பண்ணுறவங்களுக்கு ரவா தோசை சார், சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் ஃப்ரீ தோசை, பிபி பேஷண்ட்டுக்கு பீர்க்கங்காய் தோசை, எல்லா தோசையும் இருக்குது சார். அது மட்டும் இல்லை, கிளவிகளுக்கு கூட கேப்ப கூட இருக்குது சார், எல்லாருக்குமே இருக்குது. நம்ம தோட்டலில் பிளெயின் தோசையிலேருந்து ஹெலிகாப்டர் தோசை, ஏரோப்ளேன் தோசை, எல்லா தோசையும் கிடைக்கும் சார். இதுக்கு மேலே ஒரு மனுஷன் என்னத்தை தான் கற்றுக்கிறது? ஒரு மனுஷன் வந்தேன் சார். சார் இந்தா இப்படி கத்திட்டு இருந்தேன்னா எவன் வருவா? இந்த மாதிரி கெட்டப் எல்லாம் போட்டே வரக்கூடாது. அதனாலதான் பாத்தியா நான் எவ்வளவு ஸ்டைலா வந்துருக்கேன். இப்ப நான் கூப்பிடுறேன் பாரு, வாங்கம்மா வாங்க. ஆமா, ஏ பிச்சை எடுக்கிற மாதிரி இல்ல பாருக்கு. இப்படிதான் கூப்பிடணும் கஸ்டமர் எல்லாரையும். சொல்றேன் பாரு, ஃப்ரைட் ரைஸ், எக் ரைஸ், சன் ரைஸ், பாப்கார்ன், பேபி கார்ன், ஹல்மான் கார். ஏ மஞ்சு கல்யாணம் கூட சேர்த்துக்க. நம்ம சொல்றதுதான்ப்பா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புது பணியான ஒரு ஐட்டம், சிக்கன் ஃப்ரை, எக் ஃப்ரை, மேல் வாய்ஸ்ல பேசின மேல மேல பாத்துக்கிட்டு போறாங்க. என்ன சாப்பாடு அதிகமா படிச்சவரு. என்ன கொஞ்சம் மாலக்கண்ணு அவருக்கு மாலக்கண்ணு மாலையில வந்து அதிகமா படிச்சிருக்கேன். கண்ணாடிய கலட்டரை விட கண்ணை கலத்திட்டு கூட படிக்க சொல்லுங்க. அவன் லஞ்சுக்கு சொல்ற டின்னரே வந்துடும், நீ வாங்கி படிப்பா. நாட்டுக்கோழி பிரியாணி அது ராம் நாட்டுக்கோழி சார், ஒரத்த நாட்டுக்கோழி. ஓ சூப்பர் சூப்பர். நாட்டுக்கோழிக்கு இந்த கோபி மஞ்சூரியன் போட்டுருக்கு, அது கோபி. நீ என்ன கோபியா? இல்ல பாக்கிலட்சுமி சீரியல் வரல, அந்த கோபி. ஓ அவங்க என்ன வாக்காங்கிட்டு போய் மூணு மணி நேரம் திருப்பி திருப்பி படிச்சீங்களா? நீங்க திருப்பூர் எழுத்தூர் அழிஞ்சு வச்சியா? இல்ல இல்ல, முதல்ல வடை எடுத்துட்டு வாங்க, அப்புறம் ஒண்ணு ஆர்டர் பண்ணுவோம். வடை, மெது வடை, அட பீட, மெது வடை, மெது வடை ஒண்ணு கொடுத்து தொலை. மெது வடை நீங்க குடிக்க தண்ணி வைங்க, குடிக்க தண்ணி. ஆமா, அதுக்கெல்லாம் வடைக்கெல்லாம் தண்ணி கிடையாது, பால்ட்டை என்ன கொடுக்குறோம் குடிச்சிட்டு போங்க. ஆமா, இல்லாட்டி மூளை சுடுதண்ணி கூட்டுவோம். எதுக்கு? மூஞ்சில் ஊத்துறதுக்கா? என்ன நல்லவேளை குடிச்சு காட்டல, அது வரைக்கும் சந்தோஷம். ஏய் தண்ணி கேட்டியா? தண்ணி வரலனே போய் சுத்தமா தண்ணி எடுத்தாயா? என்னயா நீங்க? சரி சார், சரி, கொஞ்சம் கூட ஒரு டிசிப்ளின் இல்ல, ஒண்ணு இல்ல. ஐயா
நல்லா டைம் வராது. ஏமா அந்த தண்ணி கொண்டு போனவர் என்னமாச்சு? அது ஒண்ணும் இல்ல சார், அவங்க வந்து தண்ணி பிடிக்க போனாங்க, அண்டாக்குள்ள வந்து தண்ணி பிடிச்சிட்டு வரணுமா, கீழே விழுந்துட்டாங்க தண்ணிக்குள்ள, நீச்சல் அடிச்சுட்டு இருக்காங்க, இருங்க நான் உங்களை பெத்து விழுந்துட்டேன். அண்டாக்குள்ள விழுந்துட்டாரா? சாரி சார், சாரி சார், சாரி சார், அது கொஞ்சம் ஆழமான அண்டா, உள்ள எட்டி பக்கம் உள்ள விழுந்துட்டு முக்கால் நேரம் ஆச்சு. என்ன வந்துட்டு இருக்காரு, வந்துட்டு இருக்காரு, எவ்வளவு நேரம் என்ன மாப்பிள்ளைய பார்க்க போன மனப்பெண்ணு என்ன எப்பளோ மெதுவா வர? ஏன் சார் மெதுவட கட்டிங்க சார்? நம்ம ஹோட்டல் எல்லாம் சொன்ன வார்த்தை தெரியும். இந்த டிவியில ப்ராப்பர்ட்டி காமெடினு ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளு போல இருக்கு. சாப்பிடுங்க சார். எங்க நல்லா இருக்குமா? வட என்ன இங்க சார் சுத்தம் எங்கேயும் போய் பாருங்க, அருமையா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. இது எப்படி எங்க நான் சாப்பிடுறது சார்? என்ன இப்படி நெருக்கலா? ஓ எல்லா வடை நீயே சாப்பிட்ற? மண்ணு மண்ணா இருக்கு சார். என்ன விழுந்த வடை கேட்டீங்க? ஐயோ நான் உளுந்த வடை கேட்டியா? கீழே விழுந்த வடை கேட்கலையா? என்னமா எழுதி வச்சா? என்னங்க நீங்க? சரி ஆமா வடை இருக்கா? ஆமா வடை தானே சார். வடை இருக்குல்ல சார்? ஆமா ஆமா சார். என்னண்ணே இது? இதுக்காகவே போய் ஃபேன்சி ஸ்டோர்ல போய் வாங்கி வந்தீங்களாக்கும். இல்ல சார், நம்ம எது கேட்டும் கஷ்டப்படும் இல்லைன்னு சொல்லக்கூடாது சார். கீரை வடை சார் தான் பாருங்க. கீரை இது வடை போன வாரம் நல்லா இருக்கு வடை, அந்த மாதிரி வேணும் எனக்கு. என்ன சார் பேசுறீங்க? அந்த மாதிரி பேசலாமா சார்? எங்களுக்கு அவமானமா இருக்கு சார். அந்த மாதிரி என்ன? அதே வடை இருக்கு. அதே வடையா? அது எப்படி நல்லா சாப்பிடுறது? எப்படி சாப்பிடுறது? அதான் சாப்பிட்டு காமிச்சார்ல நீ வேற. ஓ என்னயா வடையில நூல் நூலா வருது சார்? பார்சல் கட்ட எங்க போவீங்க? பார்சல் கட்ட நூல் கோர எடுத்து போவீங்களா? ஓ டூ இன் ஒன்னு நூல் வரும். இங்கிட்டலாம் பாத்தீங்கன்னா எங்க வருங்க சரடே ஒரு நனல எல்லாமே இருக்கு சார். குமாரியா இந்த வடை கட்டியா பசிக்குதுன்னு சாப்பிடு. இங்க பாருயா சார், சாப்பிட்டோடனே 108 வெளியே நிறுத்திடுவோம் சார். 108 வடையா? இல்ல சார் 108 ஆம்புலன்ஸ். ஐயோ சார் வேற என்ன சார் வேணும்? ஏன்பா வேற என்ன வேணும்? ஆர்டர் பண்ணு. ஒரு முட்டை வச்ச குஸ்கா கொண்டு, முட்டை வச்ச குஸ்கா நீ போயிட்டு அவரையாதுறோம் செத்த வயல்களா படம் சாப்பிடு. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. அப்புறம் என்ன பண்றீங்க சார்? சார் நல்லா தான் நாங்க கேட்டோம் சார். உப்பு கம்மியா இருக்க அந்த முயலுக்கு உப்பு வந்த சுகர் மாதிரி. அது உப்பு உப்பு வந்த மாதிரி சார். சரி கறி ஒரு மாதிரியா இருக்குனே. ஆமாம்பா ஒண்ணும் இல்ல சார், சின்ன கலப்படம். ஆமா கலப்படமா? இதுல என்ன ஏதாவது கலந்துருக்கீங்களா? சாரி சார் கொஞ்சம் மாட்டுக்கறி கொஞ்சம். சாரி சார் கம்மியா? சரி அது எல்லா ஹோட்டலையும் நடக்கிறது தான், சகஜம்தான். ஆமா எவ்வளோ சார் விகிதத்தில் கலந்தீங்க? ஒரு மாட்டுக்கறி ஒரு முயல். ஏய் இது மாட்டுக்கறி தான்யா, முயல் கறி எங்கே அதில் இருக்க போகுது? சார் வேற எதுவும் மாற்று ஏற்பாடு பண்ணணும். வந்தது வந்துட்டோம். செரிமான இருக்கு, சூப்பு சாப்பிட்றீங்க? அப்படியா? ஆமாங்க சூப்பு சாப்பிட்றீங்க. ஓ இன்னும் சாக்கு வந்து வெளியே வரலையா? வாயா என்ன சூப்பு சாப்பிட்ற? என்ன சூப்பு இருக்கு சார்? மட்டன் சூப்பு எவ்வளோ? எவ்வளோ? 250. சிக்கன் சூப்பு 250. ஐயோ அதே போல் வெஜ்ஜு சூப்பு 150. என்னங்க எல்லாம் அதிகமாக இருக்கு? ஒரு 10 ரூபா 15 ரூபாய்க்கு சூப்பு இருக்கா? 10 ரூபாய் 15 ரூபா ஒரு சூப்பு இருக்கு சார். என்ன சூப்பு? வரல சூப்பு சூப்பிட்டே இருங்க சார். இப்படி நல்லா இருக்கு.
ஓ அது இல்லையா எதனா சோப்பு கொண்டு வாயா சீக்கிரமா குடிக்க நல்லா இந்தாங்க சார் சார் நீ கெட்டல் வாக்கி என்ன இது குளிக்கிற சோப்பு இருக்கு துருவி போற சோப்பு இருக்கு வாஷிங் மெஷின்ல போற சோப்பு இருக்கு எல்லா சோப்புமே இருக்கு சார் ஓ குடிக்கிறதுக்கு சோப்பு கேட்டியா சுளிக்கிற சோப்பு கேங்களியா ஓ சூப் கேட்டீங்களா சூப்புதான் சூப்புதான் சார் நான் சோப்பு நினைச்சிட்டேன் சார் சரி நல்லா வந்தம்யா வேற என்ன சார் வேற வேற என்ன வச்சிருக்கீங்க சார் எண்ணெய் எல்லாம் வச்சிருக்கேன் சார் தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் அது மாதிரி ஏமா என்ன வச்சிருக்கியா என்ன எங்க வரட்டும் சாப்பிட்டு பாப்போம் எடுத்து ஒருத்தர் பண்ண போறாங்க எல்லாருமே அப்படி பண்ண எப்படியா நான் சாப்பிடுறது பில் போடுங்க நான் சாப்பிடும் போது நாய்க்கு ஒரு துண்டு போட்டேன் சார் சாப்பிடவே இல்ல தோல் இருக்கு துண்டை போட்டேன் எப்படி சாப்பிடும் அங்கே அது தானா சரிங்க வேற என்ன பண்ணணும் நீ சாப்பிட ஓவாக்கி வேற என்ன வேணும் வேற என்ன இருக்குது என்கிட்ட மேஞ்சி இருக்காங்க சார் பில் கொண்டு வந்துடுவா ஏன்ச்சா பில் வந்துச்சா சார் இந்த பில்லு கொண்டு வரணும் என்னது பில்லு கேட்டீங்க சார் எங்க இப்படி பண்றீங்க சாப்பிட்டதுக்கு பில் எடுத்துட்டு வாங்க இந்த பிள்ளை கோரப்பிள்ள போய் பிடிட்டு வந்துருக்கு சார் கோழி உப்புல போய் சாம்பார் 30 சாம்பார்ல ஒரு கருவேப்பிலை 20
ஓ அத சமிக் அதுக்கு சமிக்கிறமாக்கு சம்பளம் இதெல்லாம் சேர்த்தா தானே சாப்பாடு நீங்க தனி தனியா சார் இது கூட பாரு தண்ணிக்கு வந்து 40 ரூபாய் ஆமா தண்ணிக்கு 40 ரூபாயா சார் நாம தண்ணி கொடுத்தா பரவால்ல நம்ம கிளாஸ் கழுவி தான் கொடுத்துறோம்ல கிளாஸ் கொடுக்கறோம் சார் யோ கிளாஸ் தான் தண்ணி கொடுப்பாங்க வாயிலே ஊத்தி விடுவாங்க என்னைய பேசுறீங்க ஊத்தி விட்டுறோம் சார் அதுக்கு 200 ரூபாய் பில் அதிகமா போட்டுருவீங்க இதெல்லாம் அடக்கிடா சார் அந்த பில் ஐயோ வேற வழி இல்ல சரி அங்க பில் யார் தரது அதுல ஒரு ஜீரோ கட் பண்ணுங்க அந்த ஒரு ஜீரோ கட் பண்ணுங்க 23 அதானே இருக்கு நீங்களுக்கு அதை கட் பண்ண கூடாதுமா நீங்க கைகால கட் பண்ணிட வேண்டியதான் அந்த புல்லு இந்த புல்லு 1000 குறை வேற அம்மா குடிச்சு வெளியே கட்டி போடு சரிங்க தட்டு எடுக்கணுமா ஏய் தட்டு நம்ம ஹோட்டல் மூடிட்டுமா ஏதாவது